ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சிஸ் குளோபல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாகர்கோயிலில் இப்போ எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. நாங்கள் அந்த எக்ஸிபிஷன் இன்றைக்கி போயிருந்தோம். நம்ம அதான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்குறது தான் ஃப்ரண்ட் வியூ. வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்த வியூ தான் இது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்க முடியலை, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ஃப்ரண்ட் வியூ எடுக்க முடியலை. இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ரொம்ப அழகாக நல்லா யூனிக்காக வச்சுருந்தாங்க. கோவிட் டைமில் 2-3 வருஷம் வைக்காமல் இருந்தாங்க, அதுக்கப்புறமா இப்போ தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து ரொம்ப யூனிக்காக வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸோட ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு யானை நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் 70 ரூபாய் வாங்குகிறாங்க. நம்ம உள்ளாடி போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட அமைப்புகள் தான் இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லுமே லண்டன் பிரிட்ஜ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உள்ளாடி நம்ம போய் பார்க்கும்படியான ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்லேயே இந்த மாதிரிப்பட்ட நிறைய அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்களா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. நிறைய கலர்ஸ் அப்படி மாறி மாறி வரும்படியாக லைட்ஸ் எல்லாம் நீட்டாக செட் பண்ணியிருக்காங்க. கோவிட் டைமுக்கு முன்னாடி வித்தியாசம் வித்தியாசமான நிறைய அமைப்புகள்லாம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் வேறு வேறு அமைப்புகள்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவிட்டுக்கு அப்புறமா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நாங்கள் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரிப்பட்ட விலங்குகளெல்லாம் நிற்கிற மாதிரி, இதெல்லாம் முன்னாடி இந்த மாதிரிப்பட்ட அமைப்புகள் வச்சுருப்பாங்க, அது இப்போவும் வச்சுருக்காங்க. பாருங்கள், பிள்ளைங்க எல்லாம் ஃப்ரெண்டில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. எங்களுக்கு ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் அங்கங்கே நின்று பிள்ளைங்களாம் பார்த்து அப்படியே கவனிச்சிட்ருக்காங்க. இந்த லைட் அமைப்பெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாமே வித்தியாசமாக இருக்குல்ல. பாருங்கள், இதில் எல்லாமே இப்படி தான் நிறைய பெருசாக வச்சுருக்காங்க. ரொம்ப ஹைட்டாக ரொம்ப உயரத்துக்கு அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம இதில் ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப கிளியராக எடுக்க முடியலை, ஏன்னா நல்ல கூட்டமாக இருந்தது. முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்திருக்கோம், நம்ம அதை அப்படியே பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் அந்த வாலில் பாருங்கள், வாலில் ஒவ்வொரு இதுலேயுமே நிறைய நிறைய ஆர்ட் போடுக்காங்க. டைனோசர் மாதிரி, மங்கி மாதிரி, நாட்டு தலைவர்கள் மாதிரி, அப்புறமா சார்லி சாப்ளின், இப்படி வித்தியாசமான நிறைய அமைப்புகள் அப்படியே அதில் ஆர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் பக்கத்துலேயும் போய் நின்று நமக்கு ஃபோட்டோ எடுக்க முடியலை. நமக்கு எது முடிஞ்சதோ நம்ம அதை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம போயிடலாம். பாருங்கள், இது சார்லி சாப்ளினோட ஒரு ஆர்ட். இதில் வந்து அந்த சார்லி சாப்ளின் அந்த ஸ்டிக்கை வச்சுருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போஸ் கொடுத்து கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. பிள்ளைங்க இந்த மாதிரி போய் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கை வச்சு அது நம்ம அந்த கம்பில் அப்படியே பிடிச்சிருக்க மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்படி பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு இன்னொரு பக்கம் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயும் நாங்கள் எல்லாருமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா, இந்த இது ஒரு தாமரப்பூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த தாமரப்பூ பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபுல்லும் கிளாஸ் மெட்டீரியல் மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இந்த சைடில் உள்ள வால் ஆர்ட். அப்புறமா பிள்ளைங்க அப்படியே கிளம்பி இன்னொரு பக்கம் போனாங்க. அங்கே இங்கே இந்த மாதிரி சிங்கம், மான் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மரங்கள்ல எல்லாம் இவ்வளோ அழகாக லைட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் நீட்டாக தெரியும்படியாக தான் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த லண்டன் பிரிட்ஜ் மாதிரி வச்சுருக்க செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நீளத்துக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு சைட்லேருந்து நம்ம பார்க்க நேரம் ஒவ்வொரு அமைப்புகள் பார்க்க நல்லா இருக்குல்ல. ஸோ பிள்ளைங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து போயிட்டே இருந்தாங்க. நம்ம வந்து விளையாட போகிறதெல்லாம் நம்ம எடுக்கலை, கடைகளுக்கு போய் பார்த்ததெல்லாம் நம்ம எடுக்கலை. சும்மா இந்த மாதிரிப்பட்ட அமைப்புகள் மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நம்ம அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். பாருங்கள், இப்படி தான் பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக அந்த லீவ் டேஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாகர்கோயில் மக்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்களே போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, நாகர்கோயிலில் உள்ள மக்கள் வெளி இடங்கள்லாம் இருப்பீங்க, வெளி மாவட்டத்தில் உள்ள மக்கள் கூட இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் இடத்துல இந்த மாதிரி தான் எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு. ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளெல்லாம் வச்சுருந்தாலும் எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு நிறைய மக்கள் வந்திருந்தால் கூட நிறைய கேப் விட்டு நின்று பார்க்கும்படியாக தான் இருக்கும். ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகும்படியான தான் வச்சுருக்காங்க. அதோட தலைகள் ஆட்டுற மாதிரி, கால் ஆட்டுற மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதுலேயும் பிள்ளைங்க இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு அடுத்தது அவங்க கொடுத்துருந்த அமைப்பு பார்த்திங்கன்னா, ஆதி காலத்தில் ஆதி மனுஷன் வந்து விலங்குகளெல்லாம் வேட்டையாடி தீயில் வந்து சுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது மாதிரி தான் ஒரு அமைப்பு கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க பாடத்தில் படிச்சிருப்பாங்க. ரொம்ப புதுமையாக ரொம்ப அழகாக இது பார்த்திங்களா. இதில் வந்து ஆதி கால மனிதர்கள் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பாருங்கள்.
இந்த மாதிரி தான் மாமிசத்தை குக் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, யூனிக்காக வேற இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போவும் இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் நெருப்பு அப்படி வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சப்ஜெக்டில் உள்ளது தான், அவங்களுக்கு இது பார்த்த உடனே புரியும்படியான அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒரு செக்ஷன் வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யானை, அதுக்கப்புறமா ஒரு கொரில்லா வந்து கொட்டடிச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, இதெல்லாம் தான் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இது முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த லண்டன் பிரிட்ஜுக்கு மேலே நம்ம ஏற போகிறோம் பார்த்தீங்களா. இங்கே இந்த பார்க்க நேரம் அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே ஒரு ஓவர் வியூ பார்ப்போம் கீழே உள்ள அமைப்புகள் எல்லாம். இனி வந்து நம்ம இந்த பாலத்துக்கு மேலே அப்படியே ஏறிடலாம். இவ்வளவுக்கு எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நீட்டாக செட் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். எல்லாமே நல்லா யோசித்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும்படியாக இருந்துச்சு பாருங்கள். ஒரு கொரில்லா உட்காந்து இப்படி கொட்டடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு அடுத்தது உடனே நம்ம அந்த பிரிட்ஜில் ஏறும்படியாக தான் அமைப்பு வச்சுருக்காங்க. நம்ம இனி பிரிட்ஜுக்கு மேலே ஏற டைமில் எப்படி இருக்குன்னு நம்ம அப்படியே பார்க்கலாம். பிரிட்ஜுக்கு மேலே இருந்துட்டு கீழே பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம எல்லா வியூவையுமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த மங்கியெல்லாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேருந்து பார்க்கறனாலும் இப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பிரிட்ஜை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இப்போ எல்லோரும் மேலே ஏறதுக்கு தொடங்கிட்டோம். இப்போ பிரிட்ஜுக்கு மேலே தான் நம்ம எல்லோரும் போக போகிறோம். ஸோ நம்ம இப்போ லண்டன் பிரிட்ஜுக்கு மேலே ஏற போகிறோம் பாருங்கள். ஸ்டான் அங்கே ஹாய் சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஸோ இப்போ நம்ம ஏற தொடங்கிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளடியெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே கீழே இருந்து பார்க்க நேரமும் ரொம்ப அழகாக இருக்குது. இது அந்த பாலத்துக்கு உள்ளாடி நம்ம நடந்து போயிட்டுருக்க நேரம் எடுத்த வீடியோ தான் பாருங்கள். இந்த மங்கி அந்த எலிஃபண்டெல்லாம் கீழே இந்த மாதிரி இருக்குது. மற்ற அமைப்புகளும் நம்ம பார்த்தது தான் பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ பிரிட்ஜுக்கு மேலேயே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ச் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஆர்ச்சுக்கு உள்ளாடியே நம்ம அப்படியே திரும்ப போகிற நேரம் இன்னும் ஒரு ஆர்ச்சும் இதே மாதிரி ஒரு அமைப்புலேயே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் ஆட்கள் எல்லாம் நின்று வெளியிலலாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். அந்த தாமரைப்பூ, அப்புறமா நம்ம அந்த கீழே பார்த்த அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குல்ல. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டை தெரிகிறதை விட முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே இறங்கி வர நேரம் அந்த பக்கம் அதுக்கு மர பக்கம் வந்து கடைகள் எல்லாம் இருக்குது. பிள்ளைங்களோட டாய்ஸ் வாங்குறது, சின்ன சின்ன கிளிப்ஸ் வாங்குறது, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட அந்த மாதிரிப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் விளையாடக்கூடிய நிறைய கேம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதெல்லாமே வீடியோ எடுக்கலை. நம்ம வீடியோவை இதோட முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே இறங்கி வந்து அந்த பக்கம் ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு பர்சனை விட்டுருந்தாங்க, அவங்கள்ட்ட நம்ம ஷேக்கின் கொடுக்க போகிறோம் இப்போது. ஸோ பாருங்கள், பிள்ளைங்கெல்லாம் அவங்கக்கிட்ட போயிட்டாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாங்க, ஷேக்கன் கொடுக்குறாங்க. இப்படி இந்த சைடு முடிகிற நேரம் லாஸ்ட்டு இப்படி ஒரு பர்சனை விட்டுருக்காங்க பாருங்கள். அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எவ்வளோ நேரம் தான் இப்படியே நிற்பாங்கன்னு தெரில. பாவம், நம்ம கை ஹாய் சொல்கிறது கூட அவங்களுக்கு ரொம்ப தெரியலை. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பிள்ளைங்களெல்லாம் விளையாடுறதுக்காக நம்ம அடுத்த சைடு கூட்டிகிட்டு போயிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டான் எல்லாம் சேர்ந்து இந்த கப் கேம் விளையாடுறதுக்காக உள்ளாடி ஏறி இருக்கோம். ஸோ நம்ம வீடியோ இதோட முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்கா வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்களும் போய் பாருங்கள், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.